ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷஃபீக். இந்த வீடியோவில் நம்ம தலைவர் நடித்து நெல்சன் டைரக்ட்ன ஜெயிலர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஜெயிலர் இந்த படம் வந்து தலைவர் தரிசனமாக தான் இருக்கும். தலைவர் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நெல்சன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் சும்மா தலைவரை சும்மா செதுக்கி வச்சுருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரியில் என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். படத்தில் நம்ம தலைவருக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்கும். மனைவி, பையன், அப்புறம் வந்து மருமக, பேரன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்கும். இதில் வந்து நம்ம தலைவரோட பையன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அதில் ஒரு சில கடத்தல் கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிருப்பார். அப்போ வந்து வில்லன் வந்து சும்மா இருக்காமல் நம்ம தலைவரோட பையனை வந்து கடத்திடுறான். பையன் நைட்டு ஃபுல்லாக வரலையே அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணி பார்க்குறாரு. பட் காலையில் வரைக்குமே வரல. சரி இவர் போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. கம்ப்ளைண்ட்டும் வாங்கிட்டு போலீஸ் அங்கே ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஓகே நாங்கள் தேடுறோம், பட் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இன்னொரு போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் உங்கள் பையனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம தலைவர் வந்து மனசுடைஞ்சு போயிடுறாரு. அது வரைக்கும் சாதுவாக இருந்த நம்ம தலைவர் வந்து அதுக்கப்புறம் புளியாக மாறி என்ன பண்ணார் அந்த வில்லனை அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதை. பாண்டியன் இதுல பாசிட்டிவ்னு சொன்னாலே வந்து நம்ம தலைவர் தாங்க சும்மா அப்படியே தெறிக்க விட்டுருக்காரு. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. இது ஒரு பக்கா ரஜினிஃபைடு ஃபிலிமாக தான் இருந்துச்சு. அவர் இந்த வயசில் என்ன ஸ்டைலுங்க, அப்போ சான்ஸே இல்லைங்க. 72 வயசு அப்படிங்கிறப்ப நல்லா உயிரோடு இருப்பானான்னு கூட தெரியாது. ஆனால் இவர் இந்த வயசுலேயும் பயங்கர ஸ்பீடு, பயங்கர எனர்ஜி, அப்படியே பார்க்கவே அப்படியே வேற லெவலில் இருந்துச்சுங்க. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். அதுலேயும் டைட்டில் கார்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு வரப்ப அந்த தேட்டரில் ஆடியன்ஸ் கத்துனதில் சும்மா தேட்டர்லாம் அப்படியே விரிசல் விடுற மாதிரி இருந்துச்சு. தலைவர் தலைவர் தாங்க வேற லெவல் கெத்து மாஸ் அப்படி இருந்துச்சு. அதேமாதிரி படத்தில் வந்து சிவராஜ்குமாரையும் சரி மோகன்லாலையும் காட்டுறது வந்து ரெண்டு சீனாக இருந்தாலும் அந்த ரெண்டு சீனுமே பார்த்தீங்கன்னா செம மாசம் செம வெயிட்டாக காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக படத்தில் வந்து வில்லனோட கேரக்டர் டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நெல்சன் எப்படி வில்லனாக இவ்வளோ சூப்பராக செதுக்கினார் அப்படின்னு சொல்லி தெரில. அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸும் வந்து சும்மா தாறுமாறாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஆன இந்த ஜீவத்தில் ஒருத்தன் என்ன பிளாக்மெயில் எனது வெட்டணும், துடிக்க துடிக்க வெட்டணும். யோகி பாபு காமெடி ஒரு சில இடத்துல வந்து செமையாக இருந்துச்சு. இப்படி படத்தில் அது சூப்பராக இருந்துச்சு, இது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு நிறைய இடம் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து குறை சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் முதல் விஷயமா தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் வந்து இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, இதில் யாரையுமே சரியாக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிறது மட்டும் தோணிட்டே இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கி ஷெரீஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் பயங்கரமான ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் வந்து அவ்வளோ யூஸே இல்லை, அவ்வளோ ஸ்கோப்பே இல்லை. ஏன் இந்த கேரக்டர் பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரில. கேட்டதுக்கு ரஜினி சார் படம், அதனால் வந்துட்டார். பட் அவருக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கலாம்னு தான் தோணுச்சு. அப்புறம் சுனில வந்து காமெடி பீஸாக அப்படியே வச்சு செஞ்சு விட்டாங்க. தமன்னா வந்து எதுக்கு இதில் வராங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்கன்னே தெரில. அதுவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். அப்புறம் முக்கியமாக ரம்யா கிருஷ்ணனுங்க, நம்ம வந்து படையப்பா படத்தில் வந்து பார்த்துட்டு ஆஹா இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்போம். சரி ஓகே மறுபடியும் இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்க, இதில் வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அவங்களும் ரொம்ப நார்மலான ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டர் இவங்க தான் பண்ணணும் அப்படின்லாம் இந்த கட்டாயமும் இல்லை, யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் வந்து என்னன்னு தெரில. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. அப்புறம் படத்தில் வந்து ஜாஃபர் நடிச்சிருக்காரு. விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்கோப் இருக்கும். பட் இதில் வந்து வராரு அவ்வளோதான். தலைவர் கூடயே ட்ராவல் பண்ணுறாரு. பட் அவ்வளோதானே தவிர பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்ன தான் படம் ஃபுல்லாக வந்து தலைவர் வந்து மாஸ் ஆகிறார், கெத்தாக ஆகிறாரு காமிச்சாலும் தலைவர் படம்னா ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஃபயர் இதில் இல்லையோ அப்படிங்கிறது மட்டும் தோணிகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் கதையும் ஒன்றும் ரொம்ப புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நெல்சன் இதுவரைக்கும் டைரக்ட் பண்ண 4 படத்தில் எனக்கு இந்த படம் தான் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படமான கோலமாவு கோகிலா படம் வந்து கான்செப்ட் ஐடியாவே ரொம்ப புதுசாக இருக்கும், செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் பண்ணார். டாக்டர் படத்தில் வந்து எல்லாரையுமே சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பார். அதிலலாம் யோகி பாபு காமெடி பார்த்துட்டு வேறு எதை பார்த்தாலும் நமக்கு திருப்தியாக இருக்காது. அதே மாதிரி பீஸ்ட் படம், பீஸ்ட் படத்தில் பார்த்திங்கன்னா ஃபைட்லாம் சும்மா வேறு லெவலில் தெரிக்க விட்டுருப்பாங்க. நிறைய சீன்ஸ் அப்படியே கூஸ் பம்ப்ஸாக கூட இருக்கும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, KGF 2 படத்தை தூக்கி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே பீஸ்ட் படத்தை நெகட்டிவாக பேசிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பீஸ்ட் படம் குறை சொல்கிற மாதிரியான ஒரு படமே கிடையாது, அது ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருந்தார். இந்த ஜெயிலர் படம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் அந்தளவு இல்லையோங்கிறது மட்டும் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஓவராலாக படம் எப்படி இருக்குது, இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். சும்மா ரஜினி நம்ம தலைவருக்காகவே வந்து உறுதியாக போய் பார்க்கலாம்.
இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். நான் இந்த ரிவ்யூவில் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, டேக் கேர், பாய்.